சொல்றது ஒரு முக்கியமான வார்த்தை. அன்புக்கு இணையான ஒரு வார்த்தை அல்லது ஒரு செயல் வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் நிலைத்திருக்கும். இவைகளில் அன்பே பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அன்பு என்பது ஒரு வார்த்தை இல்ல, அன்பு என்பது ஒரு செயல். பகவான் சொல்லுங்க, அன்பு என்பது ஒரு செயல். இந்த அன்புக்கு இணையானது வேற எதுவுமே கிடையாது. யோவான் 21 அதிகாரம் 15-17 வசனத்துல இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றார். அதற்கு இயேசு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அன்பாய் இருந்தால் பொறுப்புகள் கொடுக்கப்படும். யார் ரொம்ப அன்பா இருக்கிறாங்களோ அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். நேசிக்கிறவர்களிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்படும். இயேசுவின் சிலுவை வார்த்தையில் ஒரு வார்த்தை என்னது? யோவான் 19 அதிகாரம் 26-27 வசனம் நாம சிலுவையின் வார்த்தையை தியானிக்கும் பொழுது கேட்டோம். இயேசு தமக்கு அன்பாயிருந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய், தன்னுடைய தாயை காட்டி சீசன் சொன்னாரு, அதோ உன் தாய். மரியாதத்தில் சொன்னார், அதோ உன் மகன். காரணம் என்ன? ரொம்ப நேசமாக யோவான் இருந்தால் இயேசுவோடு. நேசிக்கிறவிடத்தில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்படும். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. யாருடைய ஆட்டுக்குட்டிகள்? என்னுடைய ஆட்டுக்குட்டிகள். மூன்று முறை கேட்கிறார், அடுத்த 2 முறை இயேசு சொல்வார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. யோவானுக்கு தன்னுடைய தாயை கவனிக்க சொன்னார். காரணம், யோவான் இயேசுவிடத்தில் அன்பாய் இருந்தார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படும். அல்லது நீங்கள் யாராவது ரொம்ப நேசிப்பீங்கன்னா அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படும். நீங்கள் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறீர்களா? ஆரம்பத்தில் நான் சொன்னேன், அன்பு என்பது வார்த்தை இல்லை, அன்பு என்பது செயல். இயேசுவிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும், மற்றவிடத்திலும் அன்பாய் இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், ரெண்டு கற்பனை ரொம்ப முக்கியம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உங்கிட்ட அன்பு கூறுறது செல்ஃப் லவ், சுய அன்பு. சில ஆட்கள் சொல்வாங்க, கண்ணாடி முன்னாடி போய் நின்று, நானே நல்லாவே இல்லை, நான் ரொம்ப கருப்பா இருக்கிறேன். உங்களையே நேசிப்பதற்கு உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் எப்படி மற்றவர்களை நேசிக்க போகிறது? ஆண்டவர் தன்னுடைய சாயலில் உங்களையும் என்னை சிருஷ்டித்தது. நீங்கள் தேவனுடைய சாயலை கொண்டிருக்கிறீர்கள். நீங்களா அழகு, நீங்க மற்றவங்களை பார்க்க எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்றதை விட உங்களை பார்த்து நானே ரொம்ப அழகா இருக்கேன். எவ்வளவு வயசானாலும் உங்களை நீங்க ரசிங்க. உங்களை நீங்க அன்பு கூட தெரியலன்னா நீங்கள் மற்றவர்களை அன்பு கூற முடியும். ஏன்னா இயேசு அதுதான் சொன்னது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எனக்கு நானே என்னிடத்தில் அன்பு கூறவில்லை என்றால் நான் மற்றவிடத்தில் எப்படி அன்பு கூறுவேன்? அன்பாயிருந்ததாக சீசனை பார்த்து பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய் சொல்றான். நான் அன்பா தான் இருக்கேன். மூன்றாவது முறை கேட்கும் பொழுது வேதம் சொல்கிறது, என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாவது தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள், நானும் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நீங்க நேசிக்கிறீங்களா இல்லையான்றது உங்கள் செயல்கள் சொல்லிவிடும். வாயில சொல்றது இல்ல, வார்த்தையில சொல்றது இல்லை,
வாழ்க்கையில சத்தம். வார்த்தையை விட வாழ்க்கைக்கு அதிக சத்தம் இருக்கிறது. நாம் மற்றவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம்.